புதுக்கோட்டை மாவட்ட மக்களுக்கு புதிய தலைமுறை சார்பாக வணக்கம். இன்றைக்கும் நம்ம மாவட்டத்தில் நடந்த முக்கியமான நிகழ்வு குறித்து தான் பார்க்க போகிறோம். முதல்ல பிரகதம்பாள் அரசு மேல்நிலைப்பள்ளியில் நடைபெற்ற கல்வெட்டு படித்தல் பயிற்சி முகாமிலிருந்தே தொடங்கிடலாம். உலக சுற்றுலா தினத்தை முன்னிட்டு சுற்றுலாத்துறை சார்பில் புதுக்கோட்டை அரசு பிரகதம்பாள் மேல்நிலைப்பள்ளியில் வந்து கல்வெட்டு படித்தல் பயிற்சி முகாம் நடைபெற்றது. இதில் பார்த்திங்கன்னா சுற்றுலாத்துறை, வரலாற்றுத்துறை படிக்கும் மாணவர்கள், அதே போல் பத்திரிகையாளர்கள், ஆசிரியர்கள் என பலதரப்பட்ட 50 மேற்பட்டோர் கலந்துக்கிட்டாங்க. இதில் பார்த்திங்கன்னா அழகப்பா பல்கலைக்கழகத்தில் வந்து இணைநிலை பேராசிரியராக இருக்கும் ராசவேலு மற்றும் புதுக்கோட்டை தனியார் தொல்லியல் ஆய்வுக்கழகத்தின் நிறுவனர் மணிகண்டன், அதே போல் தொல்லியல் ஆய்வாளர் கரு ராஜேந்திரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு கல்வெட்டு எவ்வாறு படிப்பது என்பது குறித்து அங்கு பயிற்சிக்கு வந்திருந்த மாணவர்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள் பத்திரிகையாளர் ஆசிரியர் ஆகியோருக்கு வந்து பயிற்சி வழங்கினாங்க. இப்போ இந்த கல்வெட்டு படித்தல் மூலம் தமிழர்களின் தொன்மையான வரலாற்றை அறிய முடியும். இப்போ இந்த கலையை வந்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லணும். அதே போல் தமிழர்களின் புதைந்து போன பல்வேறு விதமான வரலாற்று சின்னங்களையும் வந்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லும் விதமாகவும், இது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாகவும் இந்த பயிற்சி முகாம் நடைபெற்றதாகவும் இதன் ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தாங்க. இதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை இரானியார் அரசு மகப்பேறு மருத்துவமனைக்கு வந்து பிரசவ அறுவை சிகிச்சைக்காக வந்த ஒரு பெண்மணி குழந்தை பிறந்ததும் அந்த குழந்தையை அங்கேயே போட்டுவிட்டு தப்பி ஓடிய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இப்போ புதுக்கோட்டை அரசு இரானியார் மகப்பேறு மருத்துவமனைக்கு வந்து கடந்த 15 ஒரு பெண் வந்து பிரசவ அறுவை சிகிச்சைக்காக வந்திருக்காங்க. அவருக்கு வந்து கடந்த 17 வந்து பெண் குழந்தையும் பிறந்திருக்கு. அதன் பின்பு அந்த பெண்ணோட உறவினர்கள் யாரும் வராததால் சந்தேகமடைந்த அந்த மருத்துவமனை நிர்வாகம் இது குறித்து போலீஸாருக்கு தகவலும் கொடுத்துருக்காங்க. போலீஸாரும் போய் இங்கே முதல்ல விசாரணை மேற்கொள்ளும் அந்த பொண்ணு வந்து முன்னுக்கு பின்னான கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. தொடர்ந்து வந்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்திருக்காங்க. என குழந்தை பிறந்த பொண்ணு பின்னாடி விசாரிச்சுக்கலாம் இருந்த நிலையில் அந்த பெண்ணு திடீரெனா அங்கிருந்து தப்பி ஓடிட்டாங்க. அந்த பச்சிலன் குழந்தை மட்டும் அந்த பரிதவித்த காட்சி வந்து வேதனை ஏற்படுத்தியது. இப்போ அந்த குழந்தையை வந்து அங்கே உள்ள செவிலியர்கள் மற்றும் மருத்துவர்கள் தான் பராமரித்து விடுறாங்க. இது குறித்து மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் வந்து புதுக்கோட்டை நகர காவல் நிலையத்தில் புகார் அளிச்சிருக்காங்க. அவர் அளித்த புகாரின் அடிப்படையிலும் ஏற்கனவே அந்த பெண்ணை போலீசார் எடுத்த வீடியோ பதிவை ஆதாரமாக கொண்டும் அந்த தப்பியோடைய பெண்மணியை தேடி வர்றாங்க. எதுக்காக குழந்தை பிறந்ததும் அந்த பெண் தப்பி ஓடினாங்க, அந்த குழந்தை என்ன காரணம் என்பது குறித்து போலீசார் வந்து தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வர்றாங்க. இப்போ அந்த பச்சை பரிதவிக்கும் பச்சிலாம் குழந்தையை வந்து அங்கு புதுக்கோட்டை இரானிய அரசு மருத்துவக்குழி மருத்துவமனையில் உள்ள மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் பராமரித்து வர்றாங்க. இதனை மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர்களும் கண்காணித்து வர்றாங்க. இதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை நகராட்சிக்கு உட்பட்ட உசிலங்குளம் பகுதியில் கடந்த ஒரு மாத காலத்திற்கு மேலாக குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை என குற்றம் சாட்டி அந்த பகுதி மக்கள் வந்து இன்றைக்கு சாலை முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டதால் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. அதாவது உசிலங்குளம் பகுதியில் ஒரு 500 மேற்பட்ட மக்கள் வசித்து வர்றாங்க. இந்நிலையில் கடந்த ஒரு மாத காலத்திற்கு மேலாக அந்த பகுதி மக்களுக்கு வந்து குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை என கூறப்படுகிறது. இது குறித்து அவங்க நகராட்சி நிர்வாகத்திலும் பல முகை புகார் தெரிவித்து அவங்க நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியம் காட்டியதாகவும் அவங்க கூறுறாங்க. இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி பெண்கள் மற்றும் பொதுமக்கள் வந்து காலிக்குடங்களுடன் புதுக்கோட்டை பட்டுக்கோட்டை சாலையில் திடீரென மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. தங்களுக்கு உடனடியாக குடிநீர் விநியோகம் வழங்கணும், ஏன்னா 8 காசு கொடுத்து குடிநீர் வாங்கிங்களால் குடிக்க முடியல. இந்த பகுதியில் வாழ்கிற மக்கள் எல்லாம் கூலி தொழிலாளிகள், ஏழை மக்கள் வாழ்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழலில் ஒவ்வொரு நாளும் வந்து 7 ₹8 கொடுத்து குடிநீர் வாங்கி பிடிப்பது என்பது இயலாத காரியம். இனியாவது வந்து இந்த குடிநீர் பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் கோரிக்கை கொடுத்தாங்க. அவங்களோட கோரிக்கையை குறித்து உடனடியாக அங்கே வந்த நகராட்சித்துறை அதிகாரிகள் இந்த கோரிக்கை குறித்து உடனே நடவடிக்கை எடுத்து குடிநீர் பிரச்சனை வழங்குவதாக உத்தரவாதம் அளித்ததன் அடிப்படையில் அந்த பகுதி மக்கள் போராட்டத்தை கைவிட்டாங்க. இதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மச்சுவாடி அருகே வந்து ஒரு குடோனில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 34 மதிப்பிலான அரசால் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை பறிமுதல் செய்ததோடு அந்த பதுக்கல் சம்பவத்தில் ஈடுபட்ட 2 குற்றவாளிகளை கைது செய்து சிறையில் அடைத்த தனிப்படை போலீஸாருக்கு வந்து திருச்சி சரக டிஐஜி சரவணசுந்தர் தனது பாராட்டுகளை தெரிவிச்சிருக்காரு. இப்போ புதுக்கோட்டை மாவட்டத்தில் வந்து சட்டவிரோத புகையிலை பொருட்கள் விற்பனை தடுக்க மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் வந்திதா பாண்டே பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வர்றாரு. அதன் ஒரு பகுதியாக 2 தனிப்படைகள் அமைத்து மாவட்டம் முழுவதும் வந்து அதிரடி சோதனையில் ஈடுபடுத்த உத்தரவிட்டிருக்காரு. அந்த அடிப்படையில் தான் கடந்த 12 வந்து இப்போ காவல்துறை உதவி ஆய்வாளர் பாலமுருகன் தலைமையிலான தனிப்படை போலீஸார் வந்து மச்சுவாடி பகுதியில் அதிரடி சோதனை ஈடுபட்ட போது அங்குள்ள குடோனில் வந்து 1.5 டன் அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருந்து தெரிய வந்தது. இதனையடுத்து அவற்றை பறிமுதல் செய்த போலீசார் அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட 2 குற்றவாளிகளாக முகமது கனி உள்ளிட்ட 2 முக்கிய குற்றவாளிகளை கைது செய்து சிறையில் எடுத்தாங்க. இப்போ இந்த சம்பவத்தில் வந்து அந்த தனிப்படை உதவி ஆய்வாளருக்கும் அப்போது அந்த குழுவினருக்கும் பாராட்டு தெரிவிக்கும் விதமாக நேற்று வந்து திருச்சி மண்டல காவல்துறை துணைத்தலைவர் சரவணசுந்தர் புதுக்கோட்டை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பு அலுவலகத்துக்கு வந்து அந்த உதவி ஆய்வாளர் பாலமுருகன் தலைமையிலான குழுவினருக்கு வந்து இந்த பாராட்டு சான்றிதழ் வழங்கி கௌரவித்தார். தொடர்ந்து இதே போல் தனிப்படை போலீஸார் வந்து மாவட்டத்தில் நடைபெறும் அந்த சட்டவிரோத புகையிலை விற்பனை தடுக்கணும், அதே போல் கஞ்சா உள்ளிட்ட போதைப்பொருள் விற்பனை தடுப்பதற்கு வந்து முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டும். அவ்வாறு வந்து சிறப்பாக பணியாற்றின தனிப்படை போலீஸாருக்கு வந்து உரிய வெகுமதி வழங்கப்படுமாமோ அவர் தெரிவித்தார்.
இதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இப்போ தற்போது புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து இரண்டு மாவட்ட தொடக்கக்கல்வி அலுவலகங்கள் பிரிக்கப்பட்டிருக்கு. அது ஒன்று வந்து அறந்தாங்கிலையும் இன்னொன்று வந்து புதுக்கோட்டையிலையும் செயல்படும் எனவும் அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. இந்த நிலையில் வந்து பொன்னமராவதி மற்றும் திருமயம் ஒன்றியங்களில் பணியாற்றும் தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களுக்கு வந்து மாவட்ட தொடக்கக்கல்வி அலுவலகம் வந்து அறந்தாங்கியாக செயல்பட போகுது எனவும் அறிவிச்சிருக்காங்க. இதற்கு வந்து அந்த இரண்டு ஒன்றியங்களில் பணியாற்றும் 700 மேற்பட்ட தொடக்கக்கல்வி ஆசிரியர்கள் தங்களை எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. தங்களுடைய எதிர்ப்பு கடுமையாக வெளிப்படுத்தும் விதமாக இன்று மாவட்ட கல்வி அலுவலகம் முன்பும் அவங்க ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஏற்கனவே கடந்த 2018 முன்பு வரை மாவட்ட தொடக்க கல்வி அலுவலகம் ஒரே இடத்துல தான் இருந்தது, புதுக்கோட்டையில் இருந்தது. இப்போ மாவட்டத்தில் உள்ள அனைத்து தொடக்க கல்வி ஆசிரியர்களும் இங்கே தான் வந்துட்டு வருவாங்க. இந்நிலையில் வந்து இப்போ இரண்டாக பிரிச்சிருக்காங்க. இப்போ புதுக்கோட்டையில் ஒருத்தர் மாவட்ட தொடக்கக்கல்வி அலுவலகமும் அறந்தாங்கில ஒரு மாவட்ட தொடக்கக்கல்வி அலுவலகமும் செயல்பட போகணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நாங்கள் பொன்னமராவதியில் உள்ளவங்களும் திருமையம் உள்ளவங்களும் எங்களுக்கு புதுக்கோட்டைக்கு வர்றதா எளிதாக இருக்கும். எங்களை கொண்டு போய் அறந்தாங்கி மாவட்ட தொடக்கக்கல்வி அலுவலகத்தோடு சேர்க்கும்போது ஆசிரியர் பெரும் சிரமத்திற்கு உள்ளாவாங்க. இது குறித்து அதிகாரிகள் உடனடியாக பரிசீலனை செய்து திருமயம் மற்றும் பொன்னமராவதி ஒன்றியங்களை வந்து புதுக்கோட்டை மாவட்ட தொடக்கக்கல்வி அலுவலகத்தோடு சேர்க்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமெனவும் அவங்க கோரிக்கை கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த புதுக்கோட்டையில் அமைய உள்ள மாவட்ட தொடக்கக்கல்வி அலுவலகத்தில் வந்து அலுவலகத்தை வந்து தஞ்சாவூர் சாலையில் நகருக்கு ஒதுக்குப்புறமாக அமைக்க திட்டமிட்டிருப்பதாக அவங்க வந்து குற்றம் சாட்டுறாங்க. ஏன்னா பல மைல் தொலைவில் வந்து வர ஆசிரியர்கள் பயன்பெறும் வகையில் அந்த மாவட்ட தொடக்கக்கல்வி அலுவலகத்தில் புதுக்கோட்டை நகரின் முக்கிய பகுதியில் அமைக்கணும், அப்போ தான் எல்லா ஆசிரியர்களுக்கும் பயனாக இருக்கும் அவங்க கோரிக்கை கொடுத்துருக்காங்க. இது குறித்து கல்வித்துறை அதிகாரிகள் பரிசீலனை செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அந்த பகுதியைச் சேர்ந்த ஆசிரியர்களின் எதிர்பார்ப்பாக இருக்குது. இதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, இன்றைக்கும் புதுக்கோட்டை மாவட்ட மகிழா நீதிமன்றத்தில் ஒரு 15 சிறுமியை வந்து பாலியல் வன்புணர்வு செய்த ஒரு 46 குற்றவாளிக்கு வந்து ஆயுள் தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கு. ஏற்கனவே தொடர்ந்து சொல்லிட்டு வரலாம், புதுக்கோட்டையில் வந்து சிறுமிகள் மற்றும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்கவும் குறைக்கவும் மாவட்ட நிர்வாகமும் சரி, காவல்துறையும் சரி, நீதிமன்றமும் சரி பல்வேறு விழிப்புணர்வு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வராங்க. ஆனால் அதனையும் கடந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் தொடர்ந்து பல்வேறு சம்பவங்கள் இதுபோல் நடைபெற்று தான் வருது. இந்த நிலையில் தான் கடந்த ஆண்டு புதுக்கோட்டை மாவட்டம் ராளிமலை பகுதியைச் சேர்ந்த 9 படித்துக் கொண்டிருந்த ஒரு 15 சிறுமியை வந்து கட்டாயமாக பாலியல் வன்புணர்வு செய்து அந்த சிறுமி கற்பமாகவும் காரணமாக இருந்த அதே பகுதியைச் சேர்ந்த குழந்தைவெளி என்பவருக்கு ஆயுள் தண்டனை மற்றும் 2.51 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து புதுக்கோட்டை மாவட்ட மகிழா நீதிபதி சத்யா தீர்ப்பு வழங்கினார். மேலும் அந்த பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு அரசு சார்பில் 780,000 ரூபாய் இழப்பீடு வழங்க உத்தரவிட்டார். இதனையடுத்து அந்த குற்றவாளி குழந்தைவெளி வந்து போலீசார் பலத்த பாதுகாப்போடு அழைத்து சென்று திருச்சி மத்திய சிறையில் அடைத்தாங்க. தொடர்ந்து நம்மளும் சொல்லிட்டு வரோம், மாவட்ட காவல்துறையும் சரி, மாவட்ட நிர்வாகமும் சரி, மாவட்ட குழந்தைகள் நல அலுவலர்களும் சரி, அதேபோல் நீதிமன்றமும் சரி, இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை குறைக்க பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வந்தாலும் இது போன்ற சம்பவங்களும் குற்றங்களும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருப்பது வேதனை அளிக்கிறது. இனியாவது இதனை குறைக்க சம்பந்தப்பட்ட காவல்துறையினர் வந்து சட்டங்களை கடுமையாக்கணும், குற்றவாளிகளை உடனே கைது செய்து இதேபோல் தண்டனைகளை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதும் புதுக்கோட்டை மாவட்ட மக்களின் கோரிக்கையாக இருக்குது. நம்ம மாவட்டத்தில் இன்று நடந்த முக்கிய நிகழ்வுகள் குறித்து பார்த்தோம். நாளையும் இதேவேளை இதே நேரத்தில் முக்கிய நிகழ்வுகள் குறித்து பார்ப்போம். பகிர்வோம். நன்றி.